அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் இந்த பதிவில் பழமுதிர்ச்சோலை முருகன் கோவில் குறித்து காண்போம். பழமுதிர்ச்சோலை முருகன் கோவில் முருகனின் ஆறுபடை வீடுகளில் இத்தலம் ஆறாம் படை வீடு ஆகும். மதுரை மாவட்டம் அழகர் கோவில் மலை மீதுள்ள பழமுதிர்ச்சோலையில் அமைந்துள்ளது. இத்தலத்தில் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் அடியவர்களுக்கு அருள் செய்கிறார். இங்கு முருகனின் 3 அடி உயர வேலுக்கு தனி சன்னதி உள்ளது. இக்கோவில் முற்காலத்தில் சோலைமலை என அழைக்கப்பட்டது. இப்போது இக்கோவிலின் தலவரலாறு குறித்து காண்போம். ஆறுபடை வீடுகள் ஒவ்வொன்றிலும் திருவிளையாடல் புரிந்த அழகன் முருகன் இந்த தலத்தில் மதுரை நோக்கி சென்று கொண்டிருந்த அவையாரிடம் திருவிளையாடல் புரிந்ததாக சொல்கிறார்கள். தனது புலமையால் புகழின் உச்சிக்கு சென்ற அவையாருக்கு தான் என்ற அகங்காரம் ஏற்பட்டது. அந்த அகங்காரத்தில் இருந்து அவையாரை விடுவிக்க எண்ணிய முருகன் அவ்வை மதுரைக்கு காட்டு வழியாக நடந்து செல்லும் வழியில் ஆடு மேய்க்கும் சிறுவனாக தோன்றி வந்தார். அங்கிருந்த ஒரு நாவல் மரத்தில் கிளை ஒன்றில் ஏறி அமர்ந்து கொண்டார். நடந்து வந்த களைப்பால் அந்த மரத்தின் அடியில் வந்து அமர்ந்தார் அவ்வை. நீண்ட தொலைவு பயணம் செய்திருந்ததால் அவருக்கு களைப்பையும் தந்திருந்தது. வயிறு பசியாகவும் இருந்தது. அப்போது தற்செயலாக அந்த மரக்கிளையில் ஆடு மேய்க்கும் சிறுவன் ஒருவன் அமர்ந்திருப்பதை கண்டார். அந்த மரத்தில் நிறைய நாவல் பழங்கள் இருப்பதையும் பார்த்தார். உடனே அந்த சிறுவனிடம், குழந்தாய், எனக்கு பசியாக இருக்கிறது, சிறிது நாவல் பழங்களை பறித்து தர முடியுமா என்று கேட்டார். அதற்கு சிறுவனாக இருந்த முருகப்பெருமான், சுட்ட பழம் வேண்டுமா, சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்டார். சிறுவனின் கேள்வி அவைக்கு புரியவில்லை. பழத்தில் கூட சுட்ட பழம் சுடாத பழம் என்று இருக்கிறதா என்று எண்ணிக்கொண்டவர் விளையாட்டாக, சுடாத பழமே கொடுப்பா என்று கேட்டுக்கொண்டார். சுடாத பழம் வேண்டுமா, சரி உலுக்கி விடுகிறேன், சுடாத பழமா பார்த்து எடுத்துக்கோ என்று கூறி நாவல் மரத்தின் கிளையை ஒன்றை சிறுவனாகிய முருகப்பெருமான் உலுப்ப நாவல் பழங்கள் அதிலிருந்து கீழே உதிர்ந்து விழுந்தன. அந்த பழங்களை பொறுக்கிய அவை அந்த பழத்தில் மணல் ஒட்டியிருந்ததால் அவற்றை நீக்கும் பொருட்டு வாயால் ஊதினார். இதை பார்த்து கொண்டிருந்த சிறுவனாகிய முருகப்பெருமான், என்ன பாட்டி, பழம் சுடுகிறதா என்று கேட்டார். சிறுவனின் அந்த ஒரு கேள்வியிலேயே அவையின் அகங்காரம் பறந்து போனது. தன்னையே சிந்திக்க வைத்த இந்த சிறுவன் நிச்சயம் மானுடனாக இருக்க முடியாது என்று கணித்த அவை, குழந்தாய், நீ யாரப்பா என்று கேட்டார். மரக்கிளையிலிருந்து கீழே குதித்த சிறுவன் முருகப்பெருமான் தனது சுய உருவத்தை காண்பித்து அவைக்கு அருளினார். இந்த திருவிளையாடல் நடந்த நாவல் மரத்தின் கிளை மரம் இன்றும் சோலைமலை உச்சியில் காணப்படுகிறது. சோலைமலை முருகன் கோவிலுக்கு சற்று முன்னதாக இந்த மரங்களை இன்னும் நாம் காணலாம். இப்போது இந்த கோவிலின் அமைப்பு குறித்து காண்போம். ஆரம்ப காலத்தில் இங்கு வேல் மட்டுமே இருந்தது. பின்னர் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் ஞான தியான ஆதி வேலுடன் ஒரே பீடத்தில் நின்ற கோலத்தில் அருள்பாலிக்கும் சிலை அமைக்கப்பட்டது. முருகனுக்கு வலப்புறம் வித்தக விநாயகர் வீற்றிருக்கிறார். ஆறுபடை வீடுகளில் இங்கு மட்டும்தான் வள்ளி தெய்வானையுடன் முருகப்பெருமான் அருள் பாவிக்கிறார். முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளில் மூலஸ்தனத்தில் தம்பதியருடன் காட்சி தரும் கோவில் சோலைமலை பழமுதிர்ச்சோலை மட்டுமே. கந்த சஷ்டியின் தொடர்ச்சியாக இங்கு திருக்கல்யாணம் நடத்தப்படுகிறது. இப்போது அதிசய நூபுர கங்கை குறித்து காண்போம். பழமுதிர்ச்சோலைக்கு சற்று உயரத்தில் நூபுர கங்கை என்ற புனித தீர்த்தம் அமைந்துள்ளது. இதற்கு சிலம்பாறு என்ற பெயரும் உண்டு. 1000 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தீர்த்த தண்ணீர் வந்து கொண்டிருப்பதாக கூறுகிறார்கள். மலை உச்சியில் இந்த தீர்த்த தண்ணீர் ஓரிடத்தில் விழும் வகையில் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த இடத்தில் ராக்காயி அம்மன் கோவில் அமைந்துள்ளது. இந்த அம்மனை வழிபட செல்பவர்கள் நூபுர கங்கை விழும் இடத்தில் புனித நீராடி செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இந்த தீர்த்த தண்ணீரில்தான் புகழ்பெற்ற அழகர் கோவில் பிரசாதமான
சம்பா தோசை தயார் செய்யப்படுகிறது. சாதாரணமாக நாவல் மரத்தில் பழங்கள் ஆடி ஆவணி மாதங்களில்தான் பழுக்கும். ஆனால் இத்தலத்து நாவல் மரத்தில் மட்டும் பழங்கள் முருகனின் திருவருளால் சஷ்டி மாதங்களாகிய ஐப்பசியில் பழுக்கும் அதிசயத்தை காணலாம். இந்த கோவிலில் கந்தசஷ்டி விழா முக்கிய விழாவாக கொண்டாடப்படுகிறது. மேலும் முருகனுக்குரிய வைகாசி விசாகம், ஆடி கிருத்திகை, ஆவணிபூரத்தில் வருஷாபிஷேகம், கார்த்திகை சோமவாரம், திருக்கார்த்திகை, பங்குனி உத்திரம், தமிழ் வருடப்பிறப்பு ஆகிய நாட்களிலும் சிறப்பு பூஜைகளும் அபிஷேகங்களும் நடைபெறுகின்றன. திருமண தடை உள்ளவர்களும் புத்திர பாக்கியம் வேண்டுபவர்களும் கல்வியில் சிறந்து விளங்கவும் இங்கு வழிபாடு செய்கிறார்கள். பிரார்த்தனை நிறைவேறியதும் முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்து வஸ்திரம் சாத்தி வழிபாடு செய்கிறார்கள். இந்த கோவில் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை பக்தர்களின் தரிசனத்திற்காக திறக்கப்பட்டிருக்கும். இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மயிலிறகு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் உடனுக்குடனே போடுற வீடியோ உங்களுக்கு வேணும்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.